மகிழம்பூவை பயன்படுத்தி உடலில் உள்ள வேனல் கட்டிகளை எப்படி போக்குவது? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற உங்கள் நல்ல மனதுக்கு மிக்க நன்றிங்க. அதாவது மகிழம்பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் பொடியாவோ இல்லை பூவாவோ கூட கிடைக்குங்க, அதை நீங்கள் வாங்கிக்கலாங்க. இது வந்து எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம உடம்புல இந்த வேனல் கட்டி, சூடு கட்டி, அந்த உஷ்ண கட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது மகிழம்பூவுங்க. இந்த மகிழம்பூவு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது அப்படின்னா அதை அரைச்சி உடல் முழுவதும் பூசி குளிக்கலாம். கைப்பிடி அளவு மகிழம்பூவை நீர் விட்டு அரைச்சு அப்படியே முகத்தில் உடலில் கட்டி இருக்கும் இடத்துல தடவி காஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கட்டி காணாமல் போகுங்க. எனக்கு மகிழம்பூவெல்லாம் கிடைக்காதுங்க, என்ன பண்ணுறது நான் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, மகிழம்பூ பொடி வந்து விற்குங்க நாட்டு மருந்து கடைகளில், அதை வாங்கிட்டு வந்து பன்னீர் அதோட கலந்து அதை பேஸ்டாக்கி அந்த பேஸ்ட்டை வந்து அந்த கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல தடவுங்க, அது இருந்தறியாமல் போயிடுங்க.